சிம்பு ரசிகர்கள் ஆவலோட எதிர்பார்த்து காத்திருக்க திரைப்படம் தான் STR 48. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தல் படத்தை இயக்குன இயக்குனர் தேசிங் பெரியசாமி தான் இந்த படத்தை இயக்குறாரு. அது மட்டும் இல்லைங்க, இந்த படத்தை ஒரு பெரிய நிறுவனமாக உருமாறி இருக்க கமலுடைய ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் நிறுவனம் தான் தயாரிக்கிறாங்க. இந்த படத்தை பற்றின அறிவிப்பு வந்ததில் இருந்தே பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு உண்டான ஒரு ஏமாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை அறிவித்ததோடு சரிங்க, அதுக்கப்புறமா இந்த படத்தில் இருந்து எந்த ஒரு அப்டேட்டுமே இப்போ வரைக்கும் வரலை. இந்த படத்தோட முன்பணிகள்லாம் விறுவிறுப்பாக நடந்துட்டுருப்பதா சொல்லப்படுது. இது வந்து ஒரு சரித்திர கதையம்சத்தில் உருவாகிற படம்ன்றதால முன்பணிகள்லாம் ரொம்ப நாளாகவே இழுத்துக்கிட்டு இருக்குங்க. கிட்டத்தட்ட முன்பணிகள்லாம் முடிவடைய போகிற கட்டத்துக்கு வந்தாச்சு. இந்த படத்தோட ஷூட்டிங்கை பார்த்தீங்கன்னா அடுத்த மாதமே தொடங்குறதுக்கும் திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுது. இந்த படத்தில் சிம்புவுக்கு ஜோடியாக நடிக்க போகிற நடிகை யார் அப்படின்றது இப்போ வரைக்குமே தெரியலைங்க. ஃபஸ்ட்டு தீபிகா படுகோனே அப்படின்ட்டு ஒரு தகவல் வந்துச்சு, ஆனால் அது வெறும் தகவலாகவே போயிடுச்சு. அடுத்ததாக ஸ்ரத்தா கபூர்கிட்ட பேச்சுவார்த்தை நடக்கிறதா சொன்னாங்க, அதுவும் வெறும் தகவலாகவே போயிடுச்சு. இப்போ வரைக்கும் இந்த படத்தோட ஹீரோயின் பற்றின அப்டேட் எதுவுமே வரல, இந்த படத்தை பற்றி ஒரு அப்டேட் கூட வரலைங்க. இந்நிலையில் இப்போ வந்திருக்க தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் வந்து இசையமைக்கிறாரு அப்படின்ட்டு ஒரு தகவல் வந்துக்கிட்டு இருக்கேன். சிம்புவோட நடிப்பில் கடைசியாக ரிலீஸான வெந்து தணிந்தது காடு மற்றும் பத்து தலை இந்த ரெண்டு படங்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் தான் இசையமைச்சிருந்தார். இப்போ மறுபடியும் இந்த STR 48 படத்துக்கும் ஏஆர் ரஹ்மான் தான் இசையமைக்கிறதா சொல்லப்படுது. எது எப்படியோங்க, கூடிய சீக்கிரம் இந்த படத்தோட ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணால் போதும் அப்படின்ட்டு தான் ரசிகர்கள் எதிர்பார்த்துட்ருக்காங்க.